வணக்கம், உங்கள் மீனவன். இந்த மீன் இப்போ பாருங்க எவ்வளோ வஞ்சரம் அப்படின்னு. கிட்டத்தட்ட எல்லாமே பெரிய சைஸ் வஞ்சரம், நெய் மீன் வஞ்சரம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க, எனக்கு இன்ன சைஸில் வேணும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 கிலோ 7 கிலோ இருக்கிற மாதிரி நெய் மீன் வஞ்சரமாக எடுத்திருக்கோம். ஏன் நெய் மீன் வஞ்சரம் சொல்கிறோம்னா, வஞ்சரத்திலே ஒரு 5-6 கிலோக்கு மேலே போயிட்டால் நெய்யாட்டம் சுவையாக இருக்கும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வந்துக்கிட்டு சுரேஷ் பாபு அப்படின்னு சொல்கிற அந்த நபர் வந்துக்கிட்டு அவங்களுடைய 60th கல்யாணத்துக்காண்டி தான் இந்த ஆர்டர் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம உள்ள காதுகுத்துக்கு வாங்குகிறாங்க, கல்யாணத்துக்கு வாங்குகிறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு பேர் சுற்றுறதுல இருந்து பெரியவங்களுடைய 60th கல்யாணம் வரைக்கும் எல்லாத்துக்குமே மீன் ஆர்டர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மத்தி மீனில் இருந்து 100 ரூபாயில் ஆரம்பிக்கிற மத்தி மீனில் இருந்து 1000 ரூபாய்க்கு மேலே போகிற வஞ்சர மீன் வரைக்கும் நம்ம வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மீனை வந்து நம்ம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். ஏன்னா விரல் தடம் விழுந்துட்டு அது பழைய மீன். இந்த பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு மீனை தான் நம்ம கொடுக்குறோம். மக்கள் வந்துக்கிட்டு அதை நம்ம கொடுக்குறனால நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து அந்த வேலூரில் உள்ள நம்ம டோல்கட்டு சத்வாச்சாரி இந்த கடையில் சேர்ந்த பிரதாப் சொல்கிற நபர் தான் வந்து இதை வந்துக்கிட்டு நம்ம ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி உங்கள் மீனவன் எல்லா கடையிலையுமே நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த கடையுடைய ஓனர் பார்க்குறீங்களோ இல்லை அங்கே உள்ள மக்கள் பார்க்குறீங்களோனா இந்த மாதிரி ஆர்டர் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் சூப்பரான முறையில். இப்போ இதோடைய பேக்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எது இந்த பாக்ஸில் எடுக்க புரியலோ? பாருங்க அப்படி சூப்பராக அடிக்காச்சு, நல்லா நீளமான பாக்ஸில் அப்படி நீளம் அப்படி ஒரு மீன் வச்சாங்க. இதே கொஞ்சம் நைட் டைம் கடவுளே அப்படியே அந்த வஞ்சரத்தை வந்து அப்படி சூப்பராக பேட் பண்ணியாச்சு. அந்த வஞ்சரம் நம்ம ஆர்டர் பண்ண வஞ்சரம் வந்து இந்த பெட்டியில் அப்படியே ஃபுல் பேக் பண்ணியாச்சு. நம்ம இது நல்ல நீளமான வஞ்சரம்னால பெரிய நீளமான பெட்டியிலேயே வச்சு அப்படி டேப் எடுத்தாச்சு. அந்த மாதிரி பெட்டியில் வச்சோம்னா அது வந்து வளையும், வளைச்சி தான் வைக்கணும். வளையும் போது என்னாகும், மீன் வந்துக்கிட்டு அந்த கறி வந்துக்கிட்டு உள்ளே நொறுங்க ஆரம்பிக்கும். அதனால் அது வந்து அப்படி என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸ்லேயே மீனை பேக் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகும். அதே மாதிரியே வந்துட்டு நம்ம பேக் பண்ணியாச்சு. உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த 60th திருமணம் கொண்டாடுற அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இன்னும் 100 வயசு வரை வாழணும். நன்றி. வந்து கறிக்கு அவங்களுடைய சமையலுக்காண்டி இப்படி கவர் கவராக வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது போட்டுருவோம். இது அண்ணன் வாங்கியிருக்காங்க, ரோட்லேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ கவர் இப்போ இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஈரோடு போகிற வரைக்கும் பேக் பண்ணி கொடுக்கணும். அழகா உங்களுக்கான அந்த மீன் ஈரோடு வரைக்கும் பேக்கிங்காக இந்த பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்குள்ளே தான் போட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ணன் வந்து இங்கே அண்ணன் இங்கே வந்தாங்க. அண்ணா இங்க அப்படியே வாங்க. ₹1500 அண்ணன் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் அங்கே வாங்குற மாதிரி எவ்வளோ காசு வரும் தெரியுமா? அடுத்து கொண்டு வராங்க. இதே போடுறா இன்னொரு கவர் வச்சுக்க. நல்லா அழகாக பேக் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் டேப்பு நல்லா அடிச்சிடணும், லீக்கேஜ் வரக்கூடாதுண்ணா. சரி, நீங்கள் இப்போ 3-4 வரை தாங்கணும் இதில். இந்த இந்த பெட்டிலேயே இந்த பெட்டிலேயே 3-4 வரை தாங்கும். நீங்கள் வச்சிடலாம், இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் போகிற நேரத்துக்குலாம் ஈஸியாக தாங்கும். இந்த பெட்டிலேயே நீங்கள் பிரிக்காமல் வச்சா 3-4 வரை இருக்கும் அது வாட்டுக்கில். அலி போடு தம்பி ஐ சார்.
ஏலம் ஏலம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஏலம் போட்டு தான் நம்மளும் எடுக்கிறது. நம்ம இது எதுக்குமே அங்கே அன்னைக்குள்ளே கடைக்கார நிலவரம் தான் விலை, நம்ம விலை கிடையாது. போடு நல்லா நல்லா போடும் மாப்பிள, ஐஸ் ஃபுல்லாக போடு, தண்ணி வடி தண்ணி வடியாத அளவுக்கு பார்த்துக்க. புதுப்பட்டினா வடியாது, நல்லா டேப் அடி ஃபுல்லாக அடிச்சிரு, ஃபுல்லாக அடிச்சு போடு, கசியிட்டு பரவாயில்ல வா. ஆ அந்த ரவுண்டு வா, இன்னும் ஒரு இந்த ஒரு ரவுண்டு மட்டும் இதுலேருந்து இதுலேருந்து இப்படி வா, நேர அது நேரம் வா. ஆ அவ்வளோதான், கொஞ்சம் அங்கே லாஸ்ட்டில் எத்துரு. போதும் போதும் லீக்கேஜ் ஆனால் தான் நல்லது, லீக்கேஜ் ஆகலைன்னா உள்ள மீன் உள்ள ஊறிடும், ஊறி ஒரு மாதிரி ஆயிடும். யதார்த்தமாக நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க, மீனை பார்த்தாங்க, மீனுடைய பிரஸ்னஸை பார்த்தாங்க. அதோட அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் வாங்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஒரு கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி கவர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோ ஒருத்தவங்க மட்டும் அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். உண்மையிலே இந்த மாதிரி நம்ம கம்பெனிலேயே வந்து நேரடியாக நிறையா பேர் மீன் வாங்குவாங்க. உங்களுக்குமே இந்த மாதிரி மீன்கள் வேணும் அப்படி சொன்னாலும் நம்ம உங்கள் மீனவன் கடைகளில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதேமாதிரி உங்கள் மீனவன் கடை எல்லா கடையிலையுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன் இருக்கும், நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.